இந்திய அளவில் முதலீட்டாளர்களை ஈர்க்கறதுல தமிழகம் இரண்டாவது இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னா இன்வெஸ்ட் இந்தியா அப்படின்ற இணையதளம் தெரிவிச்சிருக்காங்க. தமிழகத்தில் புரட்சி தலைவி அம்மா அவர்களோட தலைமையிலான அதிமுக இரண்டாவது முறையாக சட்டமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றியை பெற்று ஆட்சியை தக்க வச்சிருக்காங்க. தற்பொழுது முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு தமிழகத்தில் பொருளாதார வளர்ச்சிக்காக முதலீட்டாளர்களுக்கு பெரிய அளவில் சலுகைகளை அளித்து தமிழகம் பக்கம் ஈர்த்துட்டு வராரு. இதன் காரணமாக இனி வர காலங்களில் தமிழகத்தில் பொருளாதார வளர்ச்சி பெரிய அளவில் இருக்கும் அப்படின்னும், வேலை வாய்ப்புகள் கிடுகிடுன்னு அதிகரிக்கும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது. தமிழக அரசு எடுத்துகிட்டு வர சிறப்பான நடவடிக்கைகள் காரணமாக நேற்று முதலீடுகள் குறித்து நம்பகத்தன்மை வாய்ந்த இன்வெஸ்ட் இந்தியா அப்படின்ற இணையதளத்தில் தமிழ்நாடு மாநிலம் இரண்டாவது இடத்தை பிடிச்சிருக்கு. இது குறித்த தகவல் இந்த இணையதளத்தோட அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்தில் வெளியாகியிருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, தமிழகத்தில் வர நவம்பர் மாதம் வரைக்கும் எல்லா ரேஷன் கடைகள்லையும் அட்டைதாரர்களுக்கு 1 கிலோ கோதுமையை இலவசமாக வழங்க தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உத்தரவிட்டிருக்காரு. மேலும் ஒருவர் வாங்குற கோதுமையோட அளவுக்கு இணையாக இலவச அரிசி அளவில் எடை குறைச்சி கொள்ளப்படும் அப்படின்னும் அறிவிக்கப்பட்டிருக்கு. அதாவது ஒரு அட்டைதாரர்கள் 2 கிலோ கோதுமை வாங்கினா அவருக்குரிய இலவச அரிசி 2 கிலோ குறைச்சி அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் லாக்டவுன் அறிவிக்கப்பட்டதில் இருந்தே தமிழக மக்களுக்காக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அரசு பல்வேறு சலுகைகளை அறிவிச்சு வராங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.